வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உயிரை தொலைத்தேன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று என்னடா முகிலா இப்படி பண்ணிட்ட என்றார் ஆற்றாமையுடன் தர்மராஜ் கார் முகிலன் காமக்காப்பட்டிக்கு போகாமல் லட்சுமிபுரம் வந்து விட்டான் என்பதை தெரிந்து கொண்டவுடன் உடனே அந்த பெரிய மனிதர் கால் இன்னும் முழுமையாக குணமடையாத நிலையிலும் அவர் சிரமப்பட்டு திருமண வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அவனை தாங்கி பிடித்ததில் பெருமையாகவும் அதே நேரம் அந்த நல்ல மனிதனின் பேச்சை தட்டும்படி ஆகிவிட்டதே என்று வருத்தமாகவும் இருந்தது கார்முகிலனுக்கு சார் கோவப்படாம இப்படி உட்காருங்க என்று அவரை சமாதானம் செய்ய முயன்றான் நான் உட்கார்றது இருக்கட்டும் இப்படியாடா நீ நடந்துக்குவ அங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க உங்க சண்டை எல்லாத்தையும் விசேஷம் முடிஞ்ச பிறகு வச்சுக்க கூடாதா என்றார் கார்முகிலன் அமைதியாக அமர்ந்திருந்தான் சரி சரி சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் ஏற்படுத்தினது ஏற்படுத்தினதுதான் இங்க நேரடியா வந்ததுனால எந்த தப்பும் இல்ல இப்ப கிளம்பி அங்க முறை போயிட்டு வாங்க என்றார் அவன் முடியாது என்பது போல் தலையாட்டினான் என்னடா அதட்டினார் தர்மராஜ் முடியாது சார் நான் அங்கே போக மாட்டேன் தெளிவாக சொன்னான் டேய் அநியாயம் செய்யறா அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் உறவுக்காரங்க எல்லாரும் கூடி இருக்கிற நேரத்தில் அவரை அவமானப்படுத்துறது நல்லா இல்லை முகிலா எதுக்கு அவமானப்படணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லித்தானே தாலி கட்டினேன் என்றான் என்னத்த சொன்ன என்றார் பெரியவர் கடுப்பாக நான் மதுமதி மதுமதிக்கழுத்தில் தாலி கட்டணும்னா திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கும் மதுமதிக்கும் எந்த உறவும் தொடர்பும் என்றான் எந்த தயக்கமும் இன்றை தர்மராஜ் சட்டன திரும்பி அவர்களுடைய வாக்குவாதத்தில் குறுக்கிடாமல் அருகில் நின்று கொண்டிருந்த மதுமதியின் முகத்தை பார்த்தார் அங்கே அவள் முகத்தில் வாங்கிய வலி தெரிந்தது ஒரு நொடியில் மறைந்தும் போனது மனதின் வலியை முகத்தில் காட்டாமல் மறைத்துக் கொள்கிறாளே இந்த அருமையான பெண்ணை நோகடிக்கிறோம் என்பது கூட புரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறானே மடையன் என்று நினைத்தவர் பெத்தவங்க கிட்ட இருந்து பொண்ணை பிரிக்கிறது பெரிய பாவம் என்றார் மட்டும் என் அம்மாவோட மகளை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கலையா அது மட்டும் பாவம் இல்லாம புண்ணியமா இப்போது அவன் குரலும் முகமும் கடினமாக மாறிவிட்டது அக்காவை அக்கா என்று சொல்லாமல் அம்மாவின் மகள் என்று சொல்லும் ஜென்மத்தை என்ன செய்வது என்று மனதிற்குள் அவனை கருவியவர் நேரில் அதைப் பற்றி பேசாமல் அவங்க செஞ்சா நீயும் அதையே செய்வியா என்றார் அப்புறம் செய்யாம வேற எதுக்கு அவரோட பொண்ண கல்யாணம் செஞ்சிருக்கேன் அவன் சற்றும் தயங்காமல் சொல்ல மதுமதி உள்ளுக்குள் துடித்து போனாள் ஆனாலும் மாமாவின் மனக்காயம் எவ்வளவு ஆழமாக இருந்தால் இப்படி பேசுவார் என்றாவது ஒரு நாள் இவருடைய மாறி முழு நிம்மதியை அடைவாரா என்று அப்போதும் அவனுக்காகத்தான் அவள் வருந்தினாள் காதலை வீரராகவன் மீதுள்ள கோபம் நிலவை மறைக்கும் வான்முகில் போல அவ்வப்போது திரைப்போட்டு மறைத்து விடுகிறது ஆனாலும் முகில் விலகிய பின் பிரகாசிக்கும் நிலவு போல் அவனது காதலும் பிரகாசிக்கத்தான் செய்தது ஆனால் மதுமதியின் காதல் சுட்டரிக்கும் சூரியன் போல அதி தீவிரமானது அதை தாய் பாசம் தந்தை பாசம் போன்ற எந்த திரை போட்டாலும் மறைக்க முடியாது அவள் அவன் மீது காட்டும் காதலையும் யாராலும் தடுக்க முடியாது கார் முகிலினால் கூட இந்த உள்விவரங்கள் எல்லாம் தர்மராஜுக்கு புரியவில்லை அவர் கார் முகிலனின் பேச்சால் மதுமதி காயப்பட்டு அவர்களுக்குள் பிரச்சனை வந்துவிடக்கூடாதே என்று நினைத்து பேச்சை முடித்துக்கொண்டார் சரிப்பா இந்த பிரச்சனைய இதோட விட்டுடலாம் என்று சொல்லிவிட்டு தற்காலிகமாக அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இந்த தர்மராஜ் சார் சும்மாவே இருக்க மாட்டாரு இந்த அலங்காரத்தை எல்லாம் யார் செய்ய சொன்னது காலையிலிருந்து டென்ஷன் மதி பக்கத்தில் இருக்கும்போதே கோவத்தில் என்னென்னவோ பேசிட்டேன் அவளுக்கு நிச்சயம் கோவம் வந்திருக்கும் இந்த நிலையில இந்த மாதிரி ஏற்பாட்டையெல்லாம் யாரை கேட்டுக்கிட்டு இவர் செய்ய சொன்னாரோ தெரியல என்று மனதிற்குள் குமைந்தபடி சற்று எரிச்சலுடன் அமர்ந்திருந்தான் கார்முகிலன் கௌசல்யா தன் வீட்டு உறவுக்கார பெண்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி சம்பிரதாய ஏற்பாடுகளை செய்ய சொன்னதை அறியாமல் அவன் அப்பாவி தர்மராஜ் சார் மீது பழியை போட்டதோடு நிறுத்தாமல் அவரை மனதிற்குள் அர்ச்சித்துக் கொண்டும் இருந்தான் வெள்ளிமணி சதங்கை ஒலிக்க ஒப்பனைகள் அதிகமில்லாமல் தலை நிறைய பூவுடனும் முகம் நிறைய வெட்கத்துடனும் கையில் ஒரு பால்சும்பை ஏந்தியபடி உள்ளே நுழைந்து கதவை தாளிடும் கொள்ளை அழகை பார்த்த நொடி அவன் தடுமாறித்தான் போனான் அதுவரை அவனிடமிருந்த எரிச்சல் காணாமல் போனது தங்க தாமரை மகளே வா வா அழகே வெள்ளம் வெள்ளம் மன்மத கண்டது உள்ளம் இவை எல்லாம் பெண்ணே உன்னாலே என்று பாட்டு பாட வேண்டும் போல் இருந்தது உள்ளே வந்த கொள்ளையழகை அள்ளி அணைக்க இரண்டு கைகளும் பரபரத்தது அதை அங்கீகரிப்பது போன்ற அவளுடைய கள்ள பார்வையும் நாண சிரிப்பும் அவனை உசுப்பேற்றியது செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே இருதயத்தின் உள்ளே உளையுன்று கொதிக்க எந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க தொடட்டுமா தொல்லை நீங்க என்னதான் வீரரகவன் மீதிருக்கும் வன்மம் அவன் காதலை போட்டு மறைத்தாலும் தங்கத்தாமரை போல் மனதுக்கு பிடித்த பெண் மனைவி என்கிற உரிமையுடன் தனி அறையில் சுகமான சூழ்நிலையில் கை தூரத்தில் இருக்கும் பொழுது எந்த மூடி போட்டு அவன் தன்னை மறைத்துக்கொள்ள கொள்ள முடியும் எந்த மூடியும் வேலை செய்ய மறுத்தது ஆசை அத்துமீற தூண்டியது பறக்கும் வண்டுகள் பூவில் கூடும் கார்காலம் கனைக்கும் தவளை துணையை சேரும் கார்காலம் பிரிந்த குயிலும் பேடை தேடும் கார்காலம் பிரிந்திருக்கும் உயிரெல்லாம் பிணைத்து வைக்கும் கார்காலம் நகம் கடிக்கும் பெண்ணே அடக்காதே நாகரிகம் பார்த்தால் நடக்காது பூஜை நெருக்கமே காதல் ஒத்த குளிரூட்டப்பட்ட அறையில் அறையை அலங்கரித்த மலர்கள் மனதை மயக்க அவன் உலகை மறந்தான் நடுங்கும் விரல்களில் சேலை தலைப்பை சுற்றி சுற்றி பிரித்தபடி தலைகுனிந்து நிற்கும் மதுமதியை பார்க்கும் பொழுதே கார்முகிலன் மன்மத வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டான் நாகரீகம் பார்த்தால் நடக்காது பூஜை பூஜை என்று எண்ணி கரடியாக இருந்த நாகரிகத்தை ஒதுக்கி வைத்தவன் செயலில் நெருக்கமே காதல் என்று உணர்ந்தவன் அவளை நெருங்கி அவள் கரம் பிடித்து மருதானியால் சிவந்திருந்த அவள் கையில் இதழ் பதித்தபோது அவள் முகம் சிவந்தது அந்த அப்பாவி மனைவிக்கு காதல் பாஷையை கதிரவன் வந்து முழுமதியை மறைக்கும் வரை இனிக்க இனிக்க கற்றை கொடுத்தார் அந்த ஆசிரியர் காலை கதிரவன் தன் மென் கரங்களை திரையிடாத ஜன்னல் கதவுகளின் வழியே உள்ளே அனுப்பி மதுமதியை தட்டி எழுப்ப அவள் கண்களை கசக்கியபடி எழுந்து கொள்ள முயன்றாள் அவளிடம் அசைவை உணர்ந்த இரு கரங்கள் அவளை இறுக்கிக் கொள்ள அவள் அசைய முடியாமல் மூச்சு முட்டினாள் மாமா என்ன மாமா விடுங்க நான் போகணும் என்றால் கொஞ்சம் பேசும் குழந்தையாக மாறி போ போய உன்னை யார் தடுத்தது என்று ராகம் போட்டு கூறியபடி அவன் பிடியை இன்னும் இறுக்கிக் கொள்ள அவள் போலியாக விலக அவன் செல்மிஷ விளையாட்டுகளை ஆரம்பித்தான் மேலும் அரை மணி நேர விளையாட்டுக்கு பிறகு அவள் அவனிடமிருந்து விடுபட்டு குளித்து தயாராகி கீழே வந்தாள் அவளுக்கு அங்கு ஓர் இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது உயிரை தொலைத்தேன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது இருபத்தி இரண்டு கௌசல்யாவும் வீரராகவனும் லக்ஷ்மிபுரத்திற்கு வந்திருந்தார்கள் அவர்களை வரவேற்று வீட்டில் உதவியாக இருந்த பக்கத்து வீட்டு பெண்மணியிடம் காஃபி கொண்டு வர சொல்லி அவர்களுக்கு கொடுத்து உபசரித்து பேசிக் கொண்டிருந்தார் தர்மராஜ் அப்பா வாங்க வாங்க எப்ப வந்தீங்க ரொம்ப நேரம் ஆச்சா என்றபடி மகிழ்ச்சியுடன் புள்ளிமானாய் துள்ளி வரும் மகளை பார்க்கும் பொழுது தாய்க்கு மனம் நிறைந்தது பரவாயில்ல முகிலன் மதுக்கிட்ட கிட்ட நல்லாதான் நடந்துக்கிறான் போல இருக்கு என்று நினைத்தபடி இப்போதாண்டா வந்தோம் நீ எப்படி இருக்க என்று கேட்டால் கௌசல்யா நல்லா இருக்கேம்மா இருங்க உங்களுக்கு காஃபி எடுத்துக்கிட்டு வரேன் என்றவளை தடுத்து இல்லைம்மா நாங்கள் வந்தபோது செல்லம்மா பெரியம்மா இங்கே தான் இருந்தாங்க காஃபி போட்டு கொடுத்தாங்க குடிச்சிட்டோம் சரி முகிலன் எங்க மாமா குளிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா இப்போ வந்துடுவாங்க என்றாள் அங்கிருந்த அனைவருக்குமே முகிலன் வந்ததும் எப்படி நடந்து கொள்ளப் போகிறான் என்கிற கவலை இருக்கத்தான் செய்தது ஆனாலும் அதை ஒருவருக்கொருவர் காட்டிக்கொள்ளாமல் சகஜமாக பேச முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் மாடிப்படியில் நடந்து வரும் காலடி ஓசை அனைவரது கவனத்தையும் ஈர்க்க அவர்கள் திரும்பி பார்க்கும் நொடி தாயின் கையை பிடித்தபடி நின்றிருந்த மதுமதியை அந்த குரல் அதட்டியது மதி கார்முகனின் அழுத்தமான குரல் அங்கிருந்த அனைவரையும் கலங்கடிக்க மதுமதி மனவலியுடன் தாயிடமிருந்து விலகி நின்றாள் யார் இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க என்றான் கடுகடுத்த முகத்துடன் அவனுடைய கேள்வி அனைவரையும் திகைக்க வைத்தது முகிலா என்னடா இது வீடு தேடி வந்தவங்களை எதுக்கு இப்படி காயப்படுத்துற என்றார் தருமராஜ் சார் இவங்க எதுக்கு இங்க வந்து என்னோட நிம்மதியை கெடுக்கிறாங்க என்றான் அவனும் கோபம் குறையாத குரலில் நேத்துதான் முகிலா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு நீ உ மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போகணும் அதுதான் முறை என்றார் மாமியார் வீடா எனக்கு அப்படி எந்த சொந்தமும் இல்லை இவங்களை முதல்ல இடத்த காலி பண்ண சொல்லுங்க என்றான் கொஞ்சமும் இன்றி கௌசல்யா வீரராகவனின் முகம் கருத்து விட்டது மதுமதியின் மனம் பெற்றோருக்காக அழுதது ஆனால் அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் மறைத்துக் கொண்டாள் உன்னோட விருப்பத்தை மட்டும் பார்க்க முடியாது நீ இப்ப தனி மனுஷன் இல்ல உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா அவளோட விருப்பத்துக்கும் நீ மதிப்பு கொடுக்கணும் சும்மா நீ பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான்னு சொல்றதை விட்டுட்டு கிளம்புடா

மகளை சமாதானம் செய்ய துடித்தது ஆனால் கொலைவெறியுடன் எதிரில் நிற்கும் தம்பியின் கத்தி போன்ற பார்வை அவளை அவள் நெருப்பில் நிற்பவள் போல் போகலாம் கொஞ்சம் இருமா என்று கௌசல்யாவை தடுத்த தர்மராஜ் கார்முகனிடம் என்னடா உனக்கு அவ்வளோ பிடிவாதோ நேற்று தாலி கட்டின பொண்ணை இன்னைக்கு பிறந்த வீட்டுக்கு போனா போகட்டும்னு அலட்சியமா பேசுறியே என்ன துணிச்சல்டா உனக்கு அந்த பொண்ணு இல்லாம உன்னால வாழ்ந்துட முடியுமா என்று கேட்டுவிட்டார் எனக்கு பழகி போன விஷயம் நேத்திய வாழ்க்கையில வந்த மதுமதி இன்னைக்கு இல்லாம போயிட்டா என்ன நான் பாதிக்கப்பட்டுட போறேன் என்று துயரம் நிறைந்த குரலில் அவன் சொல்லும் போது கௌசல்யா மதுமதி இருவருமே விட்டார்கள் வீரராகவனின் கண்களும் பணித்தன தர்மராஜ் மட்டும் விரைப்புடன் நின்றார் அவன் மதுமதியின் பக்கம் திரும்பினான் மதுமதி நீ இப்போ ஒரு முக்கியமான முடிவெடுத்தாகணும் என்றான் மதி மதுமதியாகிவிட்டதை அவள் உணர்ந்தாலும் அவன் நெஞ்சில் உள்ள ரணம் தெரிந்தவள் என்பதால் பொறுத்துக்கொண்டு மாமா என்றால் அன்பு நிறைந்த குரலில் உன் அப்பாவுக்கும் எனக்கும் சமாதானங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை உனக்கு நான் வேணுமா இல்ல உன் அப்பா வேணுமா இப்பவே முடிவு செய் உனக்கு உன் அப்பா அம்மா தான் முக்கியம்னா நீ இப்பவே அவங்க கூட போகலாம் உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க என்றான் ஒரு மணி நேரத்திற்கு முன் தன்னிடம் குழைந்த அதே கார் தானா இவன் என்கிற சந்தேகம் கூட மதுமதிக்கு வந்தது அந்த அளவு அவன் குரல் இலக்கம் இல்லாமல் கடினப்பட்டிருந்தது ஆனால் மதுமதிக்கு அவனை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியவில்லை அவன் பேசி முடிப்பதற்குள் அவனை நெருங்கி அவன் கரத்தை பிடித்துக்கொண்டு உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேமாமா எனக்கு நீங்க தான் முக்கியம் அழுக்குரலில் அவன் முகம் மிருதுவானது அவன் தன் கரத்தை பிடித்திருந்த மதுமதியின் கரங்களை தன்னுடைய மறு கரத்தால் ஆதரவாக அழுத்தினான் இதுவரை அவனுடைய கோப வார்த்தைகளால் காயப்பட்டிருந்த அவள் மனம் நொடியில் ஆறுதல் அடைந்து லேசானது அவன் வீரராகவனையும் கௌசல்யாவையும் வெற்றி பார்வை பார்த்தபடி மனைவியின் பிடித்த கையை விடாமல் உள்ளே அழைத்துச் சென்றான் அவனுடைய வெற்றி அவர்களையும் மகிழ்ச்சி கொள்ள செய்ததை அவன் அறியவில்லை எப்படியாவது அவன் மனம் ஆறுதல் அடைந்தால் போதும் என்றுதான் இரு உள்ளங்களும் நினைத்தன நீங்க வருத்தப்படாதீங்க சார் கௌசல்யா நீயும் கவலைப்படாதமா இந்த எத்தனை நாள் இப்படி ஆட்டம் போட போறான் என்றார் தர்மராஜ் பரவாயில்ல சார் மதுவும் முகிலனும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாலே எங்களுக்கு போதும் அவன் மனசுல உள்ள காயும் ஆரட்டும் அது வரைக்கும் நாங்க பொறுமையா இருப்போம் என்றார் வீரராகவன் பெரியவர்கள் இல்லாத வீடு ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும் என்றார் கௌசல்யா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா நீ கவலைப்படாத என்று அவர்களை ஆறுதல் படுத்தி அனுப்பி வைத்தார் தர்மராஜ் கார்முகிலனுக்கு மதுமதியை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது அவளுடைய பெற்றோரை அவமதித்து அனுப்பியதற்காக இவள் நிச்சயம் அவன் மீது கோபம் கொள்வாள் என்று எதிர்பார்த்தவனின் எண்ணத்தை பொய்யாக்கி மதுமதி மலர்ந்த முகத்துடன் அவனுக்கு காஃபி கலந்து கொடுத்தாள் மாமா இந்தாங்க மாமா காஃபி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இட்லி பண்ணிக்கலாமா என்ன சட்னி உங்களுக்கு பிடிக்கும் என்று சகஜமாக பேசும் மதுமதி மீதான காதல் பல மடங்கு பெருகியது மதி மாமா உனக்கு என் மேல கோபம் இல்லையா இல்லையே அவள் தோள்களை குலுக்கி அழகிய சிரிப்புடன் சொன்னாள் அவன் அவளை ஆச்சரியமாக பார்த்தான் பிறகு கேட்டான் உனக்கு உன் அப்பா பிடிக்காதா பிடிக்குமே என்று உடனே பதில் சொன்னவள் தொடர்ந்து ஆனா அவங்களை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமே மாமா என்றாள் மதி என்றபடி இருந்த காஃபி டம்ளரை டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு அவளை தன்னோடு சேர்த்து அணைத்துக்கொண்டான் அவள் தான் தன்னுடைய உலகம் சொர்க்கம் என்று அவனுக்கு தோன்றியது மதி அவன் கிசுகிசுப்பாக அவள் காதில் அழைத்தான் என்ன மாமா ஐ லவ் யூ டி செல்லும் நானும் தான் மாமா அவளும் முணுமுணுப்பாக சொன்னாள் என்ன நீயும் அதான் மாமா நீங்க சொன்னீங்களே நான் என்ன சொன்ன மாமா அவள் ராகம் போட்டாள் என்னவோ லவ் என்கிற வார்த்தை சொல்லக்கூடாத வார்த்தை என்பது போலவும் அதை பிடிவாதமாக அவன் அவளை சொல்ல சொல்கிறான் என்பது போலவும் கூச்சப்பட்டு அவள் கொஞ்ச அவன் உண்மையாகவே பிடிவாதம் பிடித்தான் மாமாவா நான் எப்ப மாமான்னு சொன்ன என்றான் இடக்காக ஐயோ மாமா அது இல்ல வேற எது நீதான் சொல்ல ஐ லவ் யூ டு மாமா என்று சொல்லிவிட்டு அவள் அவன் மார்பில் முகம் புதைத்து கொள்ள அவன் சத்தமாக சிரித்தான் படிச்ச பொண்ணு இவ்வளோ வெக்கப்படுறியே என்று அவன் வம்பிழுக்க என்ன மாமா நீங்க படிச்சா வெக்க வராதா போங்க மாமா என்றாள் அவள் வார்த்தைக்கு வார்த்தை அவள் மாமா போடுவது அவனுக்கு இனம் புரியாத இன்பத்தை கொடுத்தது இந்த இன்பம் வாழ்வின் எல்லை வரை தனக்கு வேண்டும் என்று எண்ணினான் உயிரை தொலைத்தேன் அத்தியாயம் இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி